குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே. ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/4/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:12. திதி இன்று மாலை 5:08 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் 7:22 வரை மூலம், பின்பு போராடும். நாமயோகம் மாலை 4:46 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் மாலை 5:08 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 முதல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் மஞ்சள், அதாவது கிழங்கு மஞ்சள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மஞ்சளும் அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டு ஒரு 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு திருமண தடையை நீக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம். நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்பொழுது திருமணம் நிறைய பேருக்கு தள்ளி போகுது. அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன் ராகு சுக்கிரன், மேஷத்தில் குரு பகவானும் புத பகவானும், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேதி பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவான். 3:44 புதன் வக்ரம் அடைகிறார், வக்ரம் ஆரம்பம் ஆகிறது. அப்ப மீண்டும் மீனராசிக்குள் பிரவேசம் ஆகும். இப்பொழுது தடை ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் நிறைய இப்ப வந்து தடை வருது. அதுக்கு ஆன்மீக பரிகாரம் என்னன்னா நிறைய மந்திரங்கள் இருக்கு. இதுக்கு இதுதான் ஆன்மீக பரிகாரம்னா மந்திரங்கள் தான். திருமணம் நடக்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது வந்து எந்த ஆணுக்கு திருமணம் நடக்கலையோ அவங்க தான் சொல்லணும். இல்லை அம்மா சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணோ ஆணோ திருமணம் தட்டி போகின்றது அப்படின்னு சொன்னால் ஒரு குத்துவிளக்கை ஏற்றி வச்சுட்டு கிழக்கு முகமாக ஏற்றி வச்சுட்டு விளக்கு இருக்கு, அந்த மல்லிகை பூவெல்லாம் சாத்தி குங்குமம் அல்லது புஷ்பம் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. குங்குமம் தாழம்பு குங்குமம் வாங்கி வச்சுக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ. இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அர்ச்சனை பண்ணணும். நான் முதல்ல வந்து ஆண்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்கள் அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வருது இல்லைங்களா. முதல்ல இது ஆண்களுக்கான ஒரு ஆன்மீக பரிகாரம். அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல இந்த ஸ்ரீ சோமஸ்கந்தர் அப்படின்னு இருக்கும். சோமஸ்கந்தர்னா யாரு? சிவனும் பார்வதியும். அப்படி இல்லைன்னா ஸ்ரீ லக்ஷ்மி சமேத நாராயணர், இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர், இல்லைன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர். இந்த பகவானையும் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியரையும் தரிசிக்க வேண்டும். இப்படி தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டால் கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். சோமஸ்கந்தர்னா சிவனும்
பார்வதியும் தானே. லக்ஷ்மி நாராயணன்னா யாரு? பெருமாளும் மகாலட்சுமியும், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி அயக்ரீவர், இவங்கெல்லாம் தம்பதி சமேதராய் இருக்கக்கூடிய கடவுள்கள். அவர்களை நீங்க தரிசனம் செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லணும். எந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீதேகி தேவி கல்யாணம், வீதேகி விபுலாம் ஸ்ரீயம், ரூபம் தேகி ஜயம் தேகி, யசோ தேகி திவிஷோ ஜகி, பத்னி மனோ ராமம் தேகி மனோ விருத்தானு சாரிணி தாரிணி துர்க சம்சார சாகரஸ்ய குலோத்பவாம். இதை எழுதி வச்சுக்கங்க. மறுபடியும் சொல்லணும், வீதேகி தேவி கல்யாணம், வீதேகி விபுலாம் ஸ்ரீயம், ரூபம் தேகி ஜயம் தேகி, யசோ தேகி திவிஷோ ஜகி. இது அப்படியே சொல்லணும். எங்க சொல்லணும்? தினமும் காலையில இதை பாராயணம் செய்ய வேண்டும். உங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு சொல்ல ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த பகவானை தரிசித்து வந்தால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். இது ஆண்களுக்கான பரிகாரம், ஆன்மீக பரிகாரம். பெண்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, இது வந்து சுயம்வர பார்வதி அவங்களுடைய மூல மந்திரம் இது, சரிங்களா? குத்துவிளக்கை ஏற்றி வச்சுட்டு கிழக்கு முகமாக மல்லிகை மலர்லாம் சாத்திட்டு குங்குமம் இல்லைன்னா பூ எடுத்துக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை 28 தடவைகள் நாள்தோறும் சொல்லி வரணும். எப்படி சொல்லணும்? இந்த மந்திரம் சொல்ற பெண்களுக்கான மந்திரம் இது. ஓம் ஹிரீம் யோகினீம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஷ்ய முக ஹிருதயம் அமவசம் ஆகஷ்ய ஆகஷாய நமக அப்படின்னு சொல்லணும். 28 முறை சொல்லணும் தினந்தோறும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நல்லா இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ஹிரீம் யோகினீம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஷ்ய முக ஹிருதயம் மமவசம் ஆகஷ்ய ஆகஷ்ய நமக அப்படின்னு சொல்லி 28 முறை சொல்லிட்டு கற்பூர தீபம் இல்லைன்னா நெய் தீபம் அந்த குத்து விளக்குக்கு காமிச்சிட்டு வரணும். அதன் பிறகு இந்த இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஆண் பெண் இருவரும் சொல்லலாம், அனைவரும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து தேவகியின் மைந்தனான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ருக்மணிக்கு மிகவும் பிரியமானவர் இல்லைங்களா? நமஸ்காரம், எனக்கு சீக்கிரம் விவாகம் நிகழ அருள் புரிவாய் வாசுதேவனே அப்படின்னு தங்களை வணங்குகிறேன் சொல்லி, இதனுடைய அர்த்தம் தேவக்ய சுப்ரஜா கிருஷ்ண ருக்மிணி பிரிய வல்லவ விவாகம் தேகிமே சீக்கிரம் வாசுதேவ நமோஸ்துதே ஸ்ரீகிருஷ்ண பூஜா கல்பம், இதுதான் சரிங்களா? அதே மாதிரி பெண்கள்லாம் வந்து இந்த மேல சொன்ன மந்திரத்தை சொல்லி தினமும், இது வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து சுயம்வர பார்வதி கோமலா நடத்துவாங்க, அதுல கலந்துகிட்டு சில பேர் செய்வாங்க. அதனுடைய மூல மந்திரம் தான் இந்த மந்திரம். அந்த சுயம்வர கால்வதி பார்வதி அந்த ஹோமத்துல அந்த ஹோமம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லிதான் அங்க ஹோமம் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்ற, இது வந்து சுயம்வர பார்வதியினுடைய மூல மந்திரம். ஓம் ஹிரீம் யோகினீம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஷ்யமுக ஹிருதயம் மமவசம் ஆகஷ ஆகஷாய நமக அப்படின்னு சொல்லி நீங்க பெண்களுக்கு, இது ஆண்களுக்கு முதல்ல சொன்ன மந்திரம், இதை செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு திருமணத்தில் ஏற்படுகின்ற தடைகள் அத்தனையும் விலகி திருமணம் நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட,
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் April 1 எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா அதை செய்யும்போது சில பேருக்கு மன வருத்தங்கள் ஏற்படும், சில பேருக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதனால யாரையும் இன்றைய தினம் மன வருத்தம் படாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது பலன்களுக்கு செல்வோம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் ரீதியான பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்க, பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய திசை வடக்கு திசை, அதிசயின் ஐந்தாமின் அசுனிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கிருத்திகை, அதாவது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்படும். போட்டி சார்ந்த செயல்பாட்டில் கவனம் தேவை. பயணம் செய்யும்போது, வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப வேகத்தோடு போகாதீங்க. மிதமான வேகத்தோடு செல்வது மிகவும் நல்லது. வித்தியாசமான சில கற்பனைகளாக மனதில் ஒரு விதமான சோர்வுகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எதிலும் செயல்பாடு இருக்கட்டும். அதிசயசை மேற்கு திசை, அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தன வரவுகள் தேவைக்கேற்ப உங்களுக்கு இருக்கும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். இன்னைக்கு சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாளும் சொல்லலாம். நண்பர்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். விவசாய துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மை ஏற்படும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வைப்பீங்க. மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். வழக்குலாம் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசயசை வடகு திசை, அசையின் நான்காமின் அசு நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, திடீர் பயணங்கள் மூலம் மனதில் நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். அணுகுமுறைகள் சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் அமையும். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மனதளவுல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசயசை தெற்கு திசை, அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பிள்ளைகளோட தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஒரு அதிசயமான பொருள், வித்தியாசமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம், அதன் மீது உங்களுக்கு அதீதமான ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சிக்கனமா செயல்படுவது நல்லது.
அதே மாதிரி ஒரு நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் ரொம்ப பொறுமையோடு இன்னைக்கு இருப்பது மிகவும் நன்மையை தரும். அதே மாதிரி நல்லது எது கெட்டது எதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள். அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இன்னைக்கு இருக்கணும். ஒரு சில விஷயத்தில் மட்டும் நிதானத்தை காட்டுங்க. எந்த ஒரு வேலை எடுக்கிறீங்க, ஒரு வேலைக்கு இது பண்றீங்க, ஏதோ ஒன்று புதிதாக செய்கிறீங்கன்னா அதில் மட்டும் யோசிச்சு செய்யுங்க, உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அசுவநிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். பூரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு அதாவது எந்த விஷயம் தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி பயணம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் பக்தியில் மனதை செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசயசை வடக்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிசயன் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனையெல்லாம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அரசு வழியில உதவிகள்லாம் சாதகமாக அமையும். உங்களுடைய நண்பர்கள் வட்டமாகட்டும், கூட்டாளிகளாகட்டும், உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நாள். அது மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும். அதே மாதிரி தன வரவுல இழுவரியா இருந்ததெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். இறை பணியில ஈடுபாடு ஏற்படும். தகவல் தொடர்பு துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லாத ஒரு சூழல்ல இன்னைக்கு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த உதவியெல்லாம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தேவையற்ற பேச்செல்லாம் குறைச்சிக்கோங்க இன்னைக்கு. அதே மாதிரி உங்கள் சொந்த பந்தங்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அதாவது குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள், அப்பா அம்மா இருக்கலாம், அந்த மாதிரி அவங்கெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயத்தில் சாதகமான தீர்ப்புலாம் ஏற்படும். தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் நல்ல ஒரு லாபத்தை இன்னைக்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட இசை வட மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பேச்சில நிதானத்தை இன்னைக்கு கடைபிடிங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனையின் போக்கில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பார்ப்பதும் இன்னும் அதை விட அவசியம். நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தோடு வெளியூர் செல்வதற்கான சூழல்லாம் ஏற்படும்.
உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் ஏற்படும் என்ற எண்ணால் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் ஆறாமன், அதிர்ஷ்ட நிற பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விஷயத்திலையும். போராடும் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புதிய முயற்சியில சிந்தித்து செயல்படுங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அந்த விரைய செலவை இன்னைக்கு சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள், அதே மாதிரி வேலை பளு, இதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. ஒரு புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடு, ரகசியமான ஒரு செயல்பாடு, அதில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் ஒரு விதமான ஆசை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசயிசை தெற்கு திசை, அதிசயன் நான்காமன், அதிசயம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் லாபங்கள் நிறைந்த நாளாகும். தன வரவு உங்களுக்கு எல்லாத்திலையும் தாமதம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி தன வரவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாள். வெளிவட்டார நட்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவ அறிவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல திருப்திகரமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை வடகு திசை, அதிர்ஷ்டன் எட்டாமின், அதிர்ஷ்ட இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர் மேன்மை ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தோடு இன்னைக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க. வீட்டிற்கு தேவையான ஒரு சில விஷயத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகும். மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்ற ஒரு நாளாகும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்டிசை மேற்கு திசை, அதிசயன் ஏழாமின், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை முன்னேற்றம் இது ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.